அம்பேத்கர் பாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு அம்பேத்கர் பாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு அந்த நிலைமையத்தா மாத்தி வச்சதாரு ஏழை நெஞ்சங்களில் குடியிருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் பாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு சாதி வெறி பிடிச்ச பேயே அம்பேத்கர் பாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு தலை நிமிர வச்ச புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் பாரு அவரை போல தலைவர் யாரு அவரை போல தலைவர் யாரு அரங்கமே காத்திருக்குது உலகமே பார்த்திருக்குது உலகில் ஆக சிறந்த கல்வியாளர் யாரு அவர் சிலையை திறக்கிறார் யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை திறந்த அண்ணல் அம்பேத்கர் உலகில் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தனி மனித நூலகத்தை உலகிலேயே தனி மனித நூலகம் என்று பெருசாக வச்சிருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் தான் ஒரு மனிதன் 64,000 புத்தகம் உலகத்தில் பிரிச்சிருக்க ஒரு தனி மனிதன் அதிகமாக புத்தகம் வச்சது தனி மனிதன் நூலகம் மிக பெருசாக இருந்தது
அண்ணல் அம்பேத்கர். அவர் ஜமீனோ திவானோ பெரிய கோடீஸ்வரனா கிடையாது. எனக்கு ஞாபகம் வருது ஒன்னே ஒண்ணுதான், நான் நடிக்கும் போது அங்க பூனா யூனிவர்சிட்டியில ஷூட்டிங் நடந்தது. நான் அம்பேத்கர் வேஷம் போட்டு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தர் என்ன காலில் விழுந்தார். நானும் மம்முட்டிக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் அங்கே இருக்கான்னு நினைச்சேன். அவரு மேலே தூக்கி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அம்பேத்கரோட ஃபேன். அவரு காலில் விழுந்து என் காலில் இல்லை, அம்பேத்கர் காலில் இருந்தார். அம்பேத்கர் ஷுட் பி டு மும்பை டால். தலித் தலைவராக, தலித்துகளின் தலைவராக சுருக்கிற ஒரு ஒரு அடி கேவலமான ஒரு வேலை இந்த சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கொலம்பியா யூனிவர்சிட்டி அவருக்கு உலகத்தின் ஆகப்பெரிய ஸ்காலர் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தது. நீங்க யாராவது அதை தடுத்துட முடியுமா, போய் மறுத்துட முடியுமா கொலம்பியால? இல்ல, நீங்க இன்னைக்கு பாரட்லா என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு லண்டன்ல, அது நேரு போய் படிக்க முயற்சி பண்றாரு. அவர் படிக்க முடியாம கைவிட்டுட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவ்வளோ அந்த அந்த கோர்ஸோட எடையை அவரால் தாங்க முடியல. மகாத்மா காந்தி அதே கோர்ஸ் போய் அங்க படிக்கிறார். 3 ஆண்டுகள் ஆகுது அவர் முடிக்கிறதுக்கு. இப்படி புறங்கையில 9 மாசத்துல முடிச்சுட்டு வரும் அம்பேத்கர். 9 மாசத்துல இவர் அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வர. இன்னொன்னு, இப்ப கேஸ்ட் அப்படின்றதுக்கு 1000 விளக்கங்கள் எழுதியிருக்காங்க பல்வேறு ஆட்கள். அவர் அதை ரெண்டே சொல்ல கதை முடிக்கிறார். கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி கவுண்டரோ, வன்னியரோ, நாடாரோ, முக்குளத்தோரோ, பிள்ளமாரோ, முதலியாரோ, செட்டியாரோ, இது சமூகத்தை சார்ந்த அத்தனை பேர், யாதவர்களோ, கடற்கரையை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ, பறையர்களோ, வல்லர்களோ, அருந்ததியரோ, அது போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த சரி, இவர்கள் அத்தனை பேருக்குமே சொல்லப்பட்ட சட்டம் என்ன, இவங்க படிக்கக்கூடாது, சொத்து சேர்த்தக்கூடாது, அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது. இதைத்தான் இந்தியாவின் சட்டமாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணாங்க. அப்படி முயற்சி பண்ணதை எதிர்த்து சண்டை போட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர். இதனாலதான் இவருடைய சிலை பொது இடங்கள்ல இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த சிலையை உடைக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் எந்த சமூகத்துக்காக எல்லாம் சண்டை போட்டு பதவியை திறந்தாங்களோ, தங்களோட சொத்து சுகத்தை திறந்தாங்களோ, தங்களுடைய உரிமைகளை எல்லாம் திறந்து சிறையில் அடைபட்டு வதைப்பட்டார்களோ, அவங்களுடைய சிலையையும் இதே சமூகத்தை சார்ந்தவங்க உடைக்கிறான். உலகத்துல இது போன்ற மோசமான நன்றி கட்ட நிகழ்வை எங்கேயுமே பார்க்க முடியாது. வரலாறு அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்கார். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமி கும்பிடுறான். ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம, உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சிடும் நான் நம்புறேன். உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே, நான் படிக்க என்ன படிக்கணும் மட்டும் சொல்லு. வக்கீலுக்கு படி, என்ன ஆக முடியும்? அப்பதான் ஊருக்காக தைரியமா நெஞ்ச நிமித்து எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பேச முடியும். நல்லா படிச்சா தான் டாக்டர் அம்பேத்கர் அவன் சொன்ன. சூப்பர், அம்பேத்கருக்கு பம்பாய் ஹைகோர்ட் நீதிபதியாக 3 ஆண்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹைதராபாத் நிஜாம் எங்களுடைய சமஸ்தானத்தினுடைய தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆக வாங்கினீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் இது இரண்டும் என்னுடைய மக்களுக்கும் செயல்படுகிற செயல்பாட்டுக்கும் என்னோட சுதந்திரத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தன் வாழ்க்கை முழுக்க இந்த வறுமையோடு போராடி கொண்டு தன் மக்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் சிந்தித்தார் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டங்கள் எழுதின அம்பேத்கர் கூட ஆசைப்பட்டாரு, பள்ளத்துல விழுந்திருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கல்வி கிடைக்கணும், பழங்குடியினர் மக்களுக்கு எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும்னு. ஆனா ஒரு சிலருக்கு தவிர மத்த யாருக்குமே தரமான கல்வியும் இங்க கிடைக்கல, சரியான கல்வியும் இங்க கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்க முசு மூலமா கிடைச்சது. படிப்புனா என்னன்னு நாம் அனைவரும் சமமானவர்கள்.